Hi friends, இன்னைக்கு நாம இன்ஸ்டன்ட் தோசை எப்படி செய்யலாம் பார்க்கலாம். நம்ம வீட்ல கெஸ்ட் வந்திருப்பாங்க. அப்ப நமக்கு திடீர்னு தோசை மாவு இருக்காது. அப்ப அவங்களுக்கு டிஃபன் செஞ்சு கொடுக்கணும்னா என்ன செய்யலாம் பார்க்கலாம். நம்ம வந்து இதுல என்ன கலந்திருக்கேன் அப்படின்னா இடியாப்ப மாவு. இது வந்து இந்த பவுலுக்கு ஒரு பவுல் இடியாப்ப மாவு கலந்திருக்கிறேன். 2 ஸ்பூன் ரவை சேர்த்துருக்கேன். கொஞ்சம் இஞ்சி, அப்புறம் கொஞ்சம் 2 ஸ்பூன் வெங்காயம், 1 ஸ்பூன் கருவேப்பிலை, அப்புறம் கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துருக்குறேன். இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது வந்து வார்ம் வாட்டர், ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது. வார்ம் வாட்டரில் நல்ல தண்ணியை நிறைய தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணலாங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இவ்வளோ தண்ணியாக இருக்கலாங்க, பரவாயில்ல. இவ்வளோ தண்ணியாக இருக்கணும், அப்போ தான் தோசை நல்லா வரும், சாஃப்டாக வரும். இவ்வளோ தண்ணியாக இருக்கணும். இதுதான் பதம். இப்போ தோசைகள் நல்லா சுட்டு வச்சுங்க. இப்போ நம்ம எப்படி சொல்லலாம்னு பார்க்கலாம். இப்போ மாவு நல்லா தண்ணியாக இருந்தால் தான் இப்படி அழகாக விட முடியும். லைட்டாக சுற்றி எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 2-3 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நல்லா வந்திருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம இப்போ மறைச்சி போட்டுடலாம். ஒரு 2-3 மினிட்ஸ் அப்படியே விட்டுடலாம். நல்லா கிறிஸ்பியாக அழகாக வந்து கிடைக்கும். ஓகேங்க, இப்போ 2-3 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நல்லா வெந்துடுச்சு தோசை. அழகாக கிறிஸ்பியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். தோசை ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதுக்கு நல்ல காரமான துவையல், ரொம்ப சூப்பர் காம்பினேஷனாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வணக்கம்.